இந்தி நம்ம சேனல்ல நமது ஆரோக்கியம் அந்த அந்த பிளேலிஸ்ட்ல அந்த நிகழ்ச்சியில நம்ம டாக்டர் சந்தித்து நிறைய கேள்வி முக்கியமான கேள்விகள்லாம் இருக்கு. நம்ம சாப்பிட்டு இருக்கோம் ஜெய் கேபிசி ஆயுர்வேத மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சுந்தர் பரமாத்திரிங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின்னா, ஒருங்கிணைந்த மருத்துவம்ன்ட்டு ஒரு டாக்டர் ஒரு இன்டர்வியூன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மருத்துவ முறையும் வேற, அந்த மருத்துவ முறைக்கு மருந்துகளும் வேற, அப்படி நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்புறம் ஆலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதம், நிறைய மருத்துவ முறைகள் நிறைய இருக்கு. அப்போ மருந்துகளுக்கு விளைவுகளும் சைடு எஃபெக்ட் ஒவ்வொரு மருந்துகளும் இருக்குங்களா? அப்படி இருக்கும்போது ஒருங்கிணைந்த மருத்துவம் எந்த அளவுக்கு சாத்தியம், அது எப்படி செஞ்சா சரி பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம் வணக்கம். இது ஒரு நல்ல கேள்வி. ஒருங்கிணைந்த மருத்துவத்தை பத்தி சொல்லுங்க. ஒருங்கிணைந்த மருத்துவத்துல ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு விளைவுகள் இருக்கு. அப்போ அந்த விளைவுகள் எப்படி சாத்தியமாகும், ப்ராக்டிக்கலி பாசிபிளான்னு கேக்குறீங்க. ஓகே, இப்ப பேனா வந்து பிடிங்க, எல்லா விரலச்சும் பிடிங்க, எல்லா விரலச்சும் பிடிச்சு எழுதுங்க பாக்க முடியுமா? ஒழுங்கா வருமா? வராது. அதே மாதிரிதான் ஒருங்கிணைந்த மருத்துவமும் எல்லா மருத்துவமும் ஒரே பிரச்சனைக்கு பயன்படுத்த முடியுமான்னு பார்த்தா நிச்சயம் முடியாது இல்லைங்களா. அதே நேரத்துல ஒவ்வொரு மருத்துவத்துறையிலையும் ஒவ்வொரு மருத்துவத்திலையும் ஒரு உள்ளார்ந்த ஒரு 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 கியூரேட்டிவ் ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஓகேங்களா. அப்போ ஒரு சித்தாவை எடுத்துக்கிட்டா அதுலயும் இது ஏகப்பட்ட நபர்கள் ஏகப்பட்ட தொந்தரவுகளுக்கு வராங்க, சுகமாயிடுறாங்க. ஆயுர்வேதத்தில் நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு, நரம்புகள் சம்பந்தமான, மூளை சம்பந்தமான பிரச்சனை ஏகப்பட்ட பேர் பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்துக்கிறாங்க, சரியாகிறாங்க. சித்தா அதுமே ஹோமியோபதி எடுத்துக்கலாம், யோகாவை எடுத்துக்கலாம், ஏன் அலோபதி எடுத்துக்கலாம். எல்லா மருத்துவத்துறையிலையுமே அற்புதமான மருந்துகள் இருக்கு. ஒவ்வொரு மருத்துவத்துறைகளும் மனிதர்கள் வியாதியிலிருந்து சுகம் பெறணும், அவர்கள் வியாதியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கணுன்றது தான் அல்டிமேட் எய்மாக வச்சு இந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் வந்திருக்குது. அப்போ ஒரு துறையில இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இன்னொரு துறையில இருக்கக்கூடிய மருத்துவத்துறையை வந்து தவறா பேசுறது தவறு. அதே நேரத்துல ஒரு துறை மட்டும்தான் எல்லாத்துலேயுமே சிறந்ததுன்னு சொல்றதும் தவறு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துல நம்ம உடலுக்கு இப்போதைக்கு என்ன தேவை, எமர்ஜென்சிக்கான ஒரு பிரச்சனை, ஒரு அவசரமான ஒரு சிகிச்சை தேவைப்படுது, அப்படி சொல்லும் பொழுது பெஸ்ட் உடனடியே அப்ரோச் பண்ண வேண்டியது. இப்ப நான் தான் இருக்கிறேன், நான் ஒரு ஆயுர்வேதிக் மருத்துவர். இப்ப எனக்கு ஒரு அவசரமா ஒருத்தருக்கு மூச்சு அடைச்சிட்டு வருது, ஒன்றும் செய்ய முடியல, ரொம்ப எமர்ஜென்சிக்கா இருக்கு, என்ன பண்ணணும்? உடனடியாக ஒரு அலோபதிக் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணணும். அப்போ அது என்ன பர்பஸ்? அலோபதிக்குங்கிறது அவசர தேவைகளுக்காக உடலுக்கு வரக்கூடிய எமர்ஜென்சி கண்டிஷனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவத்துறை. சரி, அதில் அட்மிட் பண்ணியாச்சுது, ஓரளவுக்கு அந்த சிம்டமேட்டிக்கலி நீங்கள் ரிலீஃப் பண்ணிட்டாங்க, தென் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? நான் மெடிசின்ஸ் கொடுப்பேன். அப்போ அவசரத்துக்கு அலோபதி, அன்றாட தேவைகளுக்கு மற்ற ஆயுஷ்பதின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மிகச்சிறந்த ஒரு மெத்தடாக இருந்துட்டு இருக்கும். ஆயுஷ்னு சொல்லும் போது ஆல்ரெடி ஆல் சொல்லியிருக்கிறேன், ஏ ஒய் யுஎஸ்ஹெச், ஆயுஷ். ஆயுர்வேதா, யோகா, எஸ் சித்தா, ஹோமியோபதி, அப்புறம் வந்து யுனானி. அப்போ இது எல்லாமே என்ன பண்ணுது? அலோபதிக்குங்கிறது சிம்டமேட்டிக், முக்கியமாக அறிகுறிகளை கட்டுப்படுத்துறது, இல்லைன்னா ஒரு பாட்டு போயிட்டா இன்னொரு பாட்டத்துக்கு மாற்றி போடுறது, இது அதனுடைய ஒர்க்கு. மற்ற ஆயுஷ் துறை என்ன பண்ணுதுன்னா உடலினுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது. இருக்கிறத ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், முன்னாடில ஒரு செல்போன் வந்த டைம்ல நிறைய செல்போன் சரி பண்ணுறவங்களாம் இருந்தாங்கல்ல. அப்போ செல்ல ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன செய்வாங்க, மொபைலில் ப்ராப்ளம் வந்தால் மொபைலில் பார்த்து அதை எப்படி கரெக்ட் பண்ணி சுத்தப்படுத்தி நீட் பண்ணி சரி பண்ணி தருவாங்க, அப்படித்தானே? இப்போ மொபைல ப்ராப்ளம் என்ன செய்யறாங்க, டக்குன்னு சிப்பு கலத்தி மாட்டிடுறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த ஆயுஷ்ங்கிறது நம்ம முன்னாடி பண்ண மொபைல் ரிப்பேர் மாதிரி, இருக்கிற மொபைல புதுசா பார்ட் எல்லாம் சேர்க்காம அதை எப்படி கரெக்ட் பண்ணி கிளீன் பண்ணி எனர்ஜிடைஸ் கொடுத்து அப்போ உடம்பு இம்யூன் போல ரைஸ் பண்ணி இயற்கையான நோய் எதிர்ப்பாற்றலின் மூலமாக வியாதிகளை குணப்படுத்துற மெத்தேடு என்ன, அதை பேஸ் பண்ணி வந்ததுதான் இந்த ஆயுஷ்ங்கிறது. அப்போ அப்போ அலோபதிக்குங்கிறது அவசரத்துக்கு பார்த்தோம், ஆப்ரேஷன் எல்லாம் பார்த்துட்டோம். அப்போ ஆனால் ஒருத்தர் சரி அவசரத்துக்கு இவருதான் நீ காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு அன்றாட தேவைகளுக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகும், உடல் கெட்டு போயிடும், உடலினுடைய இயற்கையான நோய் எதிர்ப்பாற்றல் பாதிக்கப்பட்டுரும். ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் சரியான மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்தாச்சுன்னா கரெக்டாக உடம்பினுடைய நம்முடைய பலம் என்னன்றதை பார்த்து மெடிசினுடைய பொட்டன்சி என்னன்றதை பார்த்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் தேவையில்லாமல் சாதாரண ஒரு சளி காய்ச்சலுக்கு ஆன்டிபயாட்டிக் எடுத்தாச்சுன்னா என்ன நடக்கும்னா, சிம்பிளாக திங்க் பண்ணி பாருங்க, ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் சாப்பிட்டாச்சுனாலே அடுத்த நாளைக்கு சாப்பிடக்கூடிய ஆகாரத்தினுடைய சுவை குறைவாக இருக்கும், நாக்கு கொஞ்சம் மத மதப்பாக தெரியும், சிலருக்கு ஃபீல் ஆகும், சில நபர்களுக்கு வயிற்றில் ஜீரணம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், சிலருக்கு மலச்சிக்கல் கூட ஏற்படும்.
இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தா, ஆன்டிபயாட்டிக் பொறுத்த வரைக்கும் உடலுடைய நுண்ணுயிர்கள்லாம் உடம்புல நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது ஓகேங்களா. ஆனா இருக்கிற பாக்டீரியாலாம் கெட்டவங்க கிடையாது. அப்போ நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்குது, கெட்டது பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்குது. நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் காரணமாக ஒரு என்சைம் செக்ரீட் ஆகுது, அதன் மூலமாக சுவை உணர்வுகள் தூண்டப்படுது, ஜீரண சக்திகள் ஜீரண சுரப்பிகள் தூண்டப்படுது. கெட்டது பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள் உடல்ல அழிவுகளை ஏற்படுத்துது. ஆனால் ஆன்டிபயாட்டிக் எடுக்கும்போது என்ன ஆகுது, ஒட்டு மொத்தமாக ஒரு வீட்டுக்குள்ள திருடன் இருக்கான், வீட்டுக்குள்ள 10 பேர் இருக்காங்க, ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான், என்ன பண்ணணும், மொத்தமாக வீட்டை ஒரு ஒரு குண்டை போட்டு ஃப்ளாஷ் பண்ணி விட்டுருவோம். இதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ கையில ஒரு முள்ளு குத்திட்டுனா முள்ள புடுங்கணும், ஒரேடியா கையை வெட்டியாச்சுன்னா என்ன ஆகும், கையை வெட்டியாச்சு இப்ப முள்ளுன்னு சொல்லலாம், தப்பு இல்லை, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், அந்த கை போச்சே. அந்த மாதிரிதான் என்ன கண்டிஷனுக்காக நம்ம மருந்து எடுக்கிறோன்றது தெரியணும். நிச்சயமாக ஒவ்வொரு மருத்துவத்துறையிலும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களோடு ஒரு இணக்கமான முறையில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள இருக்கணும். அதற்குத்தான் அரசாங்கம் அதற்கான வழிகள் செய்யணும். எல்லா வியாதிகளுக்கும் எல்லா மருத்துவத்துறையிலையுமே மருந்துகள் இருக்குது. ஆனால் எந்த நேரத்தில் எந்த மருத்துவத்தை நம்ம கொடுக்கணுன்றத பார்க்கணும். ஒரே நேரத்தில் 5 ஆயுஷ்ல 5 மருத்துவத்துறை மருந்துகளும் அலோபதிக் மருந்துகளும் சேர்த்து ஒரு ப்ராப்ளத்துக்கு எடுத்தா சரியாகுமான்னு கேட்டால் நிச்சயம் சரியாக. அது எப்படின்னா ஒரு தட்டுல கால சாப்பாடு நின்றுட்டு இட்லி பரோட்டா ஒரு பூரி என்னென்னமோ ஒரு 10 டிஷ் வச்சு சாப்பிட முடியுமா, அஜீரணம் தான் ஏற்படும். ஆனா அதே நேரத்துல பொங்கல் வச்சுட்டு ஒரு இட்லி சாப்பிடலாம், ஒரு இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் தோசை சாப்பிடலாம். அதே மாதிரிதான் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு மெடிசன் எடுத்துட்டு அப்புறம் நம்மளுடைய இயற்கையான வழியில எந்த மெடிசன் உங்களுக்கு சூட்டபிளா இருக்குதோ, எந்த மருத்துவனுடைய மருத்துவ முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, அதன் அடிப்படையில நீங்க சப்போர்ட்டிவா இந்த உடம்புடைய எனர்ஜியை அதிகப்படுத்துறதுக்கு மருந்துகள் எடுங்க. ஆனா அதுதான் உங்களுக்கான நிரந்தர தீர்வு. அவசரத்துக்கு உயிரை காப்பாத்துறோம், அன்றாட தேவைக்கு இயற்கையான மருந்துகள் எடுக்கிறோம், எதிர்ப்பு சக்தியை கூட்டுறோம், அதன் மூலமாக மீண்டும் அந்த ப்ராப்ளம் உடனடியாக வராம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு பெயர் தான் ஒருங்கிணைந்த மருத்துவத்துறை. இப்போ கொரோனா எடுத்துக்கோங்க, இப்போ அரசாங்கம் அருமையா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எமர்ஜென்சிக்கு ஒருத்தருக்கு மூச்சு அடைச்சிருச்சு, மூச்சு விட முடியலன்னா உடனடியா வென்டிலேட்டர் பண்றாங்க. வென்டிலேட்டர் பண்ணிட்டு ஓரளவுக்கு அவர் வந்து சப்சைட் ஆகிடுச்சு, கொஞ்சம் நார்மல் கண்டிஷன் வந்த உடனே சித்த மெடிசின்ஸ் ஆயுர்வேத மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ரெண்டு சேரும் பொழுது ஈஸியா அந்த ப்ராப்ளத்திலிருந்து வெளியில வந்துடுறாரு. இதுதான் ஒருங்கிணைந்த மருத்துவம். இதுதான் இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலங்களிலும் இனி வரக்கூடிய வியாதிகளுக்கும் நமக்கு தேவையானவை. ஸோ மக்களும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்தானது அவசரத்துக்கு எடுத்துக்கோமா இல்லைன்னா அன்றாடமா எடுத்துக்கிறோமா, இது கட்டுப்படுத்துறதுக்கு எடுக்கிறோமா குணப்படுத்துறதுக்கு எடுக்கிறோமா, கட்டுப்படுத்த மருந்து நாட்பட்டு எடுக்கிறது நல்லதா இல்ல குணப்படுத்த மருந்து நாட்பட்டு எடுக்கிறது நல்லதா என்ற மாதிரியான ஒரு சுய ஒரு கேள்விகளோடு நல்ல தகுந்த மருத்துவரின் பதில்களையும் வேண்டி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளும் நல்லா இருப்போம், இனி வரக்கூடிய நமது சந்ததிகளும் நன்றாக இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு மருந்தும் சைட் எஃபெக்ட் அப்படி இருக்கும்போது கரெக்டான ப்ரொசீஜர் இந்த முறை எடுக்கிறது வந்து ஒரு டாக்டருக்குள்ளே ஒரு டாக்டர் ஒரு மாற்ற இன்னொரு மருந்தை ரெஃபர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி நம்ம மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மெடிசன் ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க, அது என்ன மாதிரி ப்ரொசீஜர் கரெக்டாக பண்ண முடியும்? கண்டிப்பாக ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் ரெஃபர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறது எல்லா வகையிலும் எடுத்துக்க முடியாது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டோன்னா, எனக்கு வந்து அலோபதி துறையில் நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்க, ஹோமியோபதியில் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா மருத்துவத்துறையிலையுமே நல்ல நண்பர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சைடு எஃபெக்ட்டுங்கிற ஒரு வார்த்தை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான சிந்தனையை உருவாக்கிட்டு இருக்கு. சைடு எஃபெக்ட்டுங்கிறது என்னன்னா, ஒரு பொருளை சரியான வகையில் பயன்படுத்தலன்னா நமது தவறான அணுகுமுறையினால் தவறான அளவுகளால் அந்த பொருள் நமது உடலில் ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறையான விளைவுகளுக்கு சைடு எஃபெக்ட்னு பேர். அம்மா நமக்கு தோசை சுட்டு தராங்க சரிங்களா, பசிக்கு சாப்பிட்டா அது எஃபெக்ட், நல்ல எஃபெக்ட். ருசிக்கு அள்ளி அள்ளி சாப்பிட்டாச்சுன்னா வாந்தி ஆகிடும், அதுக்கு பேர் சைடு எஃபெக்ட். அப்போ நல்ல மருத்துவர்கள் சரியான மருத்துவர்கள் ஒருத்தருடைய உடலுடைய பலம் எப்படி இருக்கு, வியாதியினுடைய பலம் எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி, அவருடைய வியாதி க்ஷமத்துவம்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் எப்படி இருக்குன்றதை பேஸ் பண்ணி அதற்குரிய அளவுகளில் மெடிசினை பரிந்துரை செய்யும் போது அதை நம்ம அவருக்கு சொன்ன முறைப்படி எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயம் எந்த விதமான மருந்துகளும் உடலில் சைடு எஃபெக்டை ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் ஒரு டைம் காய்ச்சலுக்கு டாக்டர் இந்த பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு, அதை பத்திரமா வச்சுட்டு நம்ம வீட்டில் யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் பிரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கலில் கொடுத்து வாங்கி மருந்து கொடுத்தா என்ன ஆகும், சைடு எஃபெக்ட் வரதான் செய்யும். அதுக்கு மருத்துவரும் பொறுப்பில்லை,
அந்த மருந்துகளும் பொறுப்பு இல்லை, சரியான வகை வகையில கொடுக்காத நாம் தான் பொறுப்பு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பக்குவத்தோட நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு ஒரே மருந்து ஒவ்வொரு ஒரே எல்லாத்துக்கும் செட் ஆகாது. அது கரெக்ட் தான். மிகினும் குறையினும் நோய் செய்யும், மிகினும் குறையினும் ஒரு ஒரு ப்ராப்ளம். அதாவது திருக்குறள் தான் அது, புதுசா பாக்காதீங்க, திருவள்ளுவர் சொன்னதுதான். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூல் ஒரு வலி முதலா எண்ணிய மூன்று. வலி முதலான வாதம் பித்தம் கபங்கிறதா உடலினுடைய மூன்று தோஷங்கள். அது வந்து கூடினாலும் குறைஞ்சாலும் பிரச்சனை தான். இப்ப நம்ம வண்டியில நம்ம இருந்துட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன், வெறும் பட்டினியா போயிட்டோம், சாப்பிடவே செய்யல, ப்ராப்ளம் தானே? இது அதிகமா சாப்பிட்டாச்சு, அதுவும் ப்ராப்ளம் தான், அப்படிதானே? அப்போ அளவா பசிக்கு சாப்பிட்டா அது ஆரோக்கியம். அப்ப எதையுமே அளவா எடுத்துக்கிட்டோம்னா உடல்ல ஆரோக்கியம், அதிகமா எடுத்தாலும் பாதிப்பு, எடுக்க வேண்டிய நேரத்துல எடுக்காம விட்டாலும் அது பாதிப்பு, அதுதான் நோய். இன்னும் திருவள்ளுவர் மட்டுமல்ல எல்லாருமே சொல்றது இதுதான். எங்க நேர்களே, இங்க டாக்டர் கொஸ்டின் ஆன்சர் காமிச்சிருப்பீங்க. அந்த மருத்துவ துறையில நம்மளுக்கு முத புரிதல் வேணும். டாக்டர் சொன்னாங்க இல்லாம டாக்டர் எந்தெந்த மருத்துவர் என்ன மாதிரி மருந்து, மருந்தோட பவர் என்ன, மருத்துவர்கள் குணம் என்ன, எல்லாமே தெரிஞ்சு நம்மளுக்கு ஒரு புரிதலோட நம்ம குடும்பம் வாழ்ந்துச்சோம்னா மருந்து மேலே குறை சொல்லாம மருத்துவ மேலே குறை சொல்லாம நம்ம தெளிவான மருத்துவத்தை நம்ம எடுக்க முடியும். ஆனால் தெரிஞ்சு தெளிவாக செய்வோம். அடுத்த ஒரு புதிய ஒரு கேள்வியில அடுத்த வாரம் சந்திப்போம். நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், என்று நிறுத்தீரோடு செய்வரோடு என்று இணைந்து அவரை ஆதரிப்போம். நன்றி, வணக்கம்.